வணக்கம் அண்ட் வெல்கம் டு கீர்த்தன் கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் பாஸ்தா எடுத்திருக்கேன், அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கும் போது 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்ததும் நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ நம்ம பாஸ்தா சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நல்லா இது வேகட்டும், ஒரு 6-7 நிமிஷத்துல நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா வடிகச்சு எடுத்துக்கலாம். ஒரு 6-7 நிமிஷம் ஆகிடுச்சு, இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், பாஸ்தா வெந்துருச்சு. ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ இது கூடவே 6-7 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டை நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கேரட், 1/2 போல கேப்சிகம், 3 காலான பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பட்டர்லேயே வதக்கி எடுத்துக்கலாம். 1-2 நிமிஷத்தில் எல்லாம் நல்லா வதங்கிடும். இப்போ இதை எடுத்துக்கலாம் தனியாக. இப்போ ஒயிட் சாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒயிட் சாஸ் பண்ணும் போது அடுப்பு ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சா கரிஞ்சிரும். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். மைதாவை இது கூட சேர்த்துக்கலாம். பட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பால் சேர்க்கலாம். நான் 3 கப் அளவுக்கு இன்றைக்கி பால் எடுத்திருக்கேன். பால் சேர்த்து கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா கரைச்சாச்சு. நான் 3 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே சீசனிங் பொருள் சேர்க்கலாம். நான் இட்டாலியன் சீசனிங் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க பாஸ்தாவை கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நான் ஆல்ரெடி பாஸ்தா வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கனால நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில்